என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். வணக்கம் பிரதீப், நான் கேஜிஎஃப் கோல்டன் சிட்டி நியூஸ் வந்து வந்திருக்கோம். லாஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3 வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்க காந்தி சர்க்கிள் முன்னாடி. அந்த ப்ரோக்ராம் பார்த்து உங்கள்கிட்ட சிறப்பு பேட்டி எடுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம், அதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக நீங்கள் அதை பண்ணீங்கன்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த கான்செப்ட் ஏன் பண்ணனாக்கா, நானும் காலேஜில் ஜேஆர்எஃப்ன்ட்டு ரிசர்ச்சர் பண்ணிக்கிறேன், இப்போ பிஹெச்டி பண்ணிணுங்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேட்டண்ட்டும் ஆகிக்குதுங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் மைனிங் வேஸ்ட்லேருந்து பண்ண பேட்டண்ட்டுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இது ரிசர்ச். ஸோ அவங்க இஸ்ரோவில் டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் ஃபெயிலியரை சந்திச்சு நல்லா இப்போ சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. அது சந்திரயான் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணதுக்கு இஸ்ரோ டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரிசர்ச் பண்ணோம், எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்தியாவில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் அது மோட்டிவாக இருக்குது. ஸோ ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே சமயம் கேஜிஎஃப்ல இருந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த ரிசர்ச் மோட்டிவேஷனும் இப்போ நான் பண்ணேன்னா, இப்போ கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு இது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் வேற காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ரிசர்ச் மோட்டிவேஷன் வரணும், அதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு அந்த டெடிக்கேஷன், அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங், அவங்க ஒரு கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸும் சேர்ந்து, ஸோ என் சார்பாக அவங்களுக்கு அது விஷ் பண்ணுறதுக்கு அந்த கான்செப்ட் பண்ணேன். மெயின் மோட்டிவ் என்னன்னாக்கா, நம்ம கேஜிஎஃப்ல ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி எதனா ஓப்பன் பண்ணோம், அப்படி இல்லைன்னா கூட இது ஃபண்டு ஒதுக்கணும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு. ஸோ அவங்க கான்ஃபரன்ஸ் அட்டன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேப்பர் பப்ளிகேஷனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் அனாலிசிஸ் இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் இருக்கும். ஸோ அப்போது சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு சில இடத்துல பே பண்ண வேண்டியது வரும், அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குக்கு பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ரிசர்ச் குவாலிட்டி நம்ம எடுத்துன்னு வரலாம். ஸோ இதுக்கு தான் அந்த கான்செப்ட் பண்ணுங்க. நான் இல்லை, ஒரு டைம் நீங்கள் பாட்டில் பீஸில் வந்து இந்தியா மேப் வரையிறது, அப்போ இந்த மாதிரி வந்து ராக்கெட் வரையிறதுலாம் பண்ணுறீங்களா, அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த காயம்லாம் அதிகமாக ஏற்படுமே, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லைங்க, ஸ்டார்டிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துச்சு, அப்புறமேட்டுக்காக அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சுங்க எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ இப்போல்லாம் அடிப்படல, அது அடிப்பட்டால் கூட பரவாயில்ல, ஒரு 2 எனக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணே இருக்கணும்னு தான் உங்களுக்கு ஆசையா? அப்படி இல்லைங்க, இந்த கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கஞ்சா கூட ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, சில நல்ல யூத்ஸுங்க ஸ்டூடெண்ட்டுங்க என்ன ஆகுதுனாக்கா, மைண்டு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நல்ல எஜுகேஷன் டேலண்ட் இதெல்லாம் வந்து அப்படியே அவாய்ட் ஆகிற மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ அதனால வந்து இந்த மோட்டிவேஷன் இப்போ ரிசர்ச் பண்ணாக்கா எஜுகேஷனில் வரும், அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் மோட்டிவேஷன் கொடுத்தாக்கா ஸ்டூடெண்ட்டு அந்த மைண்டெல்லாம், அந்த ஸ்டூடெண்ட்டு யூத்துங்க மைண்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ எல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோ ஒரு எஜுகேஷனோ ஆக்டிவிட்டிஸ் வரும். ஸோ இன்னொரு ரிக்வஸ்ட்டு, நான் கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபா மேடம் கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அதே சமயம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் அகாடமி வந்து கேஜிஎஃப் கேட்டுனுட்டிங்கன்னா கூட, ஸோ அப்போது என்ன அதுனாக்கா ஸ்டூடெண்ட்டோட அந்த மைண்டெல்லாம் கொஞ்சம் அதிலே வரும், யூத்ஸு சில்ட்ரன்ஸ்லேருந்து கூட நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாக்கா இந்த மைண்டெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃபை நம்ம பார்க்கலாம். கேஜிஎஃப் ஜனத்துக்கு தான் சொல்ல வரீங்க? அதான், நான் பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, பசங்களை கொஞ்சம் நல்லா இப்போ பாருங்க, ஏன்னா லெட் அஸ் சாக்ரிஃபைஸ் யுவர் டுடே ஸோ தட் யுவர் சில்ட்ரன் வில் ஹாவ் அ பெட்டர் டுமாரோ.
ஸோ நம்ம அவங்கள என்ன பண்ணுறாங்க பார்த்துக்குன்னு அவங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு மோட்டிவ் குத்துனே இருங்கோ. ஸோ படிப்பு விஷயத்துலேயும் கொடுங்கோ, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் கொடுங்கோ. உங்ககிட்டயும் இருக்குது மெயின், ஏன்னா வெளியே பசங்க காலேஜ் போயிட்டு வரதோட வீட்டில் வந்து ஒரு 2 hours இருப்பாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்ட்டு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ என்கரேஜ் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.